என்னமா தாலிய காணோம்? இல்லங்க. வீட்டுக்குள்ள எப்படி தாலி காணாம போகும்? என்னமோ யார்? இன்னைக்கு நம்ம எபிசோட்ல காவியா நான் சத்தாலும் ஜீவாவை லோ பண்ண விஷயத்த சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. கடவுளை இது என்ன என் பிள்ளைங்களை இப்படி தண்டிக்கிறேன்ட்டு மகா வந்து சொல்றாங்க. அதுக்கு காவியா நீ தப்பு பண்ணிட்டு கடவுளை ஏமா குறை சொல்றன்ட்டு கேட்குறாங்க. அடுத்த சீனில் தாலி பிரிக்க எல்லாரும் வராங்க. காவியா கிட்ட காவியா அம்மா எங்கடி உன் தாலி காணோன்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு காவியா குளிக்கும்போது கழட்டி வச்சோமான்னு சொல்கிறாங்க. உடனே போய் மாட்டிக்கிட்டு வான்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்வதி வந்து அங்கே வர்றாங்க. பார்வதி கிட்டேயும் வந்து தாலி இல்லைன்ற விஷயத்தை வந்து காவியா வந்து சொல்கிறாங்க. இது தப்பு இல்லையாமான்ட்டு கேட்குறாங்க. ஒரு பக்கம் தாலி பிரிக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்வதி அருணாச்சலங்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அருணாச்சலம் அதை பற்றி அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிடுறாங்க. தாலி பிரிக்கும்போது தாலி இல்லாமல் இருக்கிறத எல்லாரும் பார்த்துடுறாங்க. தாலி எங்கன்னு காவியா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு காவியா குளிக்கும்போது கைட்டி வச்சேன் இப்போ காணோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது என்ன இது புதுசாக இருக்குது, இது யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ட்டு வந்து அருணாச்சலம் வந்து கேட்குறாரு. இது போல் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்க இருக்கிறது.